ஹலோ, வாங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பன்னீர் கிரேவி, அதாவது சப்பாத்தி அப்புறம் அந்த ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஒரு கியூப் பன்னீர் நான் 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் வந்து இப்படி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து நம்ம இந்த கிரேவியில் அரைச்சி ஊற்றுறதுக்கு இது தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-30 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம், அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய். நாங்கள் காரம் கம்மியாங்கிற சாப்பிடுவோங்கிறனால நான் ஒரு 4 எடுத்திருக்கேன். இந்த மீடியம் சைஸ் மிளகாயில் ஒரு 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறி மசாலா தூள், அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து கரம் மசாலா பவுடர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பூ எல்லாமே வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது குருமா, பிரியாணி எல்லா ரெசிபிக்கும் நம்ம ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம பீஸ் பீஸாக அப்படியே முழுசாக போட்டால் நமக்கு அந்த ஃபுட்டில் வந்து நம்ம சாப்பிடும் போது இடையில வரும் இல்லையா. ஸோ நான் இந்த மாதிரி வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாயை வச்சுட்டேன். கடாயில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு விட்டுக்கலாம். சாரி, நான் ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் விட்டுட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் இதில் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆனியன் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இந்த மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடர் ஐட்டமெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த பச்சை மிளகா, அந்த முந்திரி, பாதாம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா க்ரீமியாக, ரிச்சாக, டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா இப்படி கொதிச்சிட்ருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட். இப்போ இதில் பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பன்னீர் ஆட் பண்ணிட்டேன். இதில் நான் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு டேங்கினஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பாயில் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக பாயில் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, அதேமாதிரி இந்த கீ ரைஸ் அந்த மாதிரியான ஐட்டம் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.